இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோனா உங்களுடைய மொபைல சார்ஜ் ட்ரெயின் ஆகற பிராப்ளத்தை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். இதற்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல நீங்க ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாத்தினா போதும் இந்த பிராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணாமே அவங்களுடைய மொபைல 5% 10% சார்ஜ் டவுன் ஆயிட்டே இருக்கும். இதற்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மொபைல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த காரணத்தினால நீங்க மொபைல் யூஸ் பண்ணலனா கூட உங்களுடைய மொபைல சார்ஜ் டவுன் ஆயிட்டே இருக்கும். இதற்கு நீங்கள் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அபவுட் ஃபோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இது ரெட்மி மொபைல்ன்றதால எம்ஐ யூஐ வெர்ஷன் சொல்லிட்டு இருக்குது. வேறு வேறு மொபைலுக்கு வேறு வேறு வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு 5 times கண்டினியூஸாக கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் 3-step டெவலப்பர், 2-step, 1-step வந்துட்டு அதன் பிறகு யுவர் நவு டெவலப்பர்னு வரும். அது வர வரைக்கும் ஒரு 4 times கிளிக் பண்ணுங்கள். இவர் நவு டெவலப்பர் வந்தோடனே பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு பாட்டமில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எல்லோருடைய மொபைலையும் ஸ்டாண்டர்ட் லிமிட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்கள் மொபைலில் எந்த ஒரு ஆப்ஷனுமே பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றினா போதும் உங்கள் மொபைலில் பேட்டரி ட்ரெயின் ஆகிற ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.